Welcome to Weekend with Me. Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து ஒரு பேர்ட் பார்க் போயிட்டு இருக்கிறோம் நாங்கள். இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை தெரியுது, அதுதான் மவுண்ட் ஃபுஜி. இந்த வின்டர் டைமில் ஸ்னோவெல்லாம் பட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் இப்போ பேர்ட் பார்க்கை ரீச் ஆகிட்டோம். பேர்ட் பார்க்கை வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஏதோ சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ பெருசு இந்த பேர்ட் பார்க்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நீங்களும் உள்ளே வந்து பாருங்கள், உங்களுக்கும் அதே ஃபீல் தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு பேர்ட்ஸ்னால் செம்ம அலர்ஜின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோழியை பார்த்தாலே நான் பத்தடி தள்ளி ஓடி போயிடுவேன், அந்தளவுக்கு எனக்கு பயமாக இருக்கும். ஸோ பட் இருந்தாலும் இங்கே வந்து போகணுன்னு ஒரு ஆசை. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்துருந்தாங்க, அதை பார்த்துட்டு எனக்கு போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு போனோம். ஸோ சுவனீர் ஷாப்பில் கூட பார்த்தீங்கன்னா பேர்ட் பார்க்குன்றதுனால பேர்ட்ஸ் வச்சு அந்த டாய்ஸ் தான் நிறையா இருந்துச்சு, பொம்மைகள்லாம், அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளக்க போனோம். காலையிலே போனதுனால நிறையா பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி நிறையா செஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டக்குக்கு சாப்பாடு கொடுத்தோம், அதுக்கு வந்து அங்கேயே பக்கத்துலேயே நம்ம காசு போட்டுட்டு சாப்பாடு எடுத்து கொடுத்துக்கலாம். குயினுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்தோம். ஸோ அவங்க ஒரு மூணு மீன் தான் கொடுத்தாங்க, அது ஃபஸ்ட்டு ஒன்று வசு போட்டுச்சு. என்கிட்டருந்து பெண் குயின் பிடுங்கினதை பார்த்து வசு பயந்து மூணாவது மீனை அப்படியே போட்டுருச்சு, அதுகிட்ட கொடுக்காம தண்ணியிலே விட்டுருச்சு. இந்த பார்க்லே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு இதுதான், செம சூப்பராக இருக்குல்ல இந்த க்ரீன் ஹவுஸ்க்கு. இது வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் கம்ப்ளீட்டாக, எல்லா சீசன்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கலரான ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஃபுட் கோர்ட்டு, வின்டர் டைமில் நம்ம வேறு எங்கேயும் இவ்வளோ கலர் கலரான ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்கவே முடியாது. ஸோ இந்த இவ்வளோ கலர் கலரான ஃப்ளவர்ஸ் ஒரே இடத்துல பார்க்குறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் கூட வச்சுருந்தாங்க, அதை நம்ம கூட வாங்கிக்கலாம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார், அந்த மூவியில் ஒரு சாங் வரும், அது வந்து இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்கை பாருங்கள். க்ரீன் ஹவுஸ்குள்ளேயே இருக்கிற ஒரு பேர்ட் ஃபீடிங் பிளேஸ்க்கு போனோம், செம்ம கலர் கலராக இருந்துச்சு அந்த பேர்ட்ஸு, அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம சாப்பாடு எடுத்து கையில் வச்சோன்னா அது பறந்து வந்து உட்காந்துருக்கோம், உள்ளே போனோம்னாலே அது பாட்டுக்கு வந்து நம்ம மேலே உட்காந்துருக்கோம். அது நம்ம மார்னிங் டைமே போனோமா, அது செம்ம பசியாக இருந்திருக்கோம்ல. ஸோ அதனால் வந்து கடகட கடகடன்னு யார் யார் நிற்கிறாங்களோ, யார் அந்த கப் வச்சுருக்காங்களோ, அவங்க மேலெலாம் வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து உட்கார ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ க்யூட்டாக சாப்பிடுது பார்த்தீங்களா, எல்லாமே ஆப்பிள்ஸ் தான். சூக்கு வந்து அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் ஃபஸ்ட்டு வச்சுட்டு நின்னோடனே பேர்ட்ஸ் எல்லாம் கடகடன்னு அந்த கையில் உட்காந்துருச்சு, அந்த கால் பட்டோடனே ஒரு இதாக இருக்கும்ல, ஃபீல் ஆகும்ல, அதில் கொஞ்சம் அது பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப தைரியசாலி மாதிரி அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் நான் ஒரு பத்தடி தள்ளி தான் நின்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் மார்னிங் அந்த பேர்ட் பக்கத்துலேயே போகவே இல்லை, தூரத்தில் வந்து அதை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு மட்டும் வந்துட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த பேர்டை கையில் வச்சுக்கணும், அது கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து திரும்ப மத்தியானத்துக்கு மேலே கையில் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு உள்ளே போவேன். அப்போ வந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஃபுட்டு கொடுத்து கொடுத்து அது வந்து அவ்வளோ தூரத்துக்கு பசி இல்லாமல் தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு வரவே இல்லை. இன்னும் சாப்பிட்டு முடிச்சோடனே பறந்துச்சுலாம் அரண்டே போயிட்டேன். நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணவே இல்லை, திடீர்னு ஒரு கூட்டமாக அப்படியே ஒரு பறந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போச்சு, அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபீடிங் ஏரியாக்குள்ளே தான் போனோம், அங்கே பார்த்தா பேர்ட்ஸ் எல்லாமே அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு, ஃபுல்லாக எந்த ஒரு நெட்டோ எதுவுமே போடாமல் ஃப்ரீயாக தான் விட்டுருந்தாங்க. செம்ம டெராராக தான் இருந்துச்சு அதுக்குள்ளே போனது, எல்லாமே ரொம்ப வித்தியாசமான பேர்ட்ஸு, எல்லாமே மூக்கெல்லாம் கூட பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி நிறைய அழகாக ஃப்ளமிங்கோஸ் அதெல்லாம் கூட இருந்துச்சு. இங்கேயும் நம்ம வந்து பேர்ட்ஸ்க்கு ஃபுட்டு கொடுத்துட்டு கூட சேர்ந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்க முடியும்.
நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஏரியாவில் இருக்கிற ஒரு பேர்ட் ஷோ பார்க்கறதுக்கு தான் போனோம். இந்த இதோட இந்த பேர்ட் ஷோட ஃபுல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் அங்கே இருக்கிற அந்த பேர்ட் கூடையும் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ நான் தான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பேர்ட் பயந்தான், பட் ஸ்டில் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசையாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பேர்ட் கூட மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இந்த பறவை ஒரு ஒரு கிலோக்கு மேலே ஒரு கிலோ 1.5 கிலோ கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் நல்லா பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். இருந்தாலும் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பேர்ட் கூட நம்ம எடுத்துக்க முடியும், ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கே செம்ம பயமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் இன்னொருத்தவங்க கொடுக்குறத பார்த்து ஃபோட்டோ மட்டும் எடுத்து வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். நாங்கள் அது பக்கத்தில் கூட போகவே இல்லை. அது எவ்வளோ டெரராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? விட்டு நம்மளே கொத்தி தூக்கிட்டு போயிரும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த பறவை. ஓப்பன் ஏரியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு அது போனோம். அங்கே கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியாஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஒரு சின்னதாக ஒரு இது பிரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, அதில் நடந்து போனோம்னா ரெண்டு சைடுமே வந்து இந்த வாத்து, ஸ்வானு அந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம பக்கத்தில் எந்த பேர்டும் வராது, அதனால கொஞ்சம் தைரியமாகவே நாங்கள் ஜாலியாக பார்த்துட்டே போனோம். இடமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இண்டோர்க்குள்ளே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு, கலரிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நிறையா ஷோஸ்க்கு அப்புறமா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும்ல, அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ளே சும்மா உட்காந்துட்டே இருக்க முடியாதுல, அது மாதிரி இந்த மேஸ் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் உள்ளெல்லாம் போய் வசதி சூப்பராக விளாண்டுட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு கோல்ஃப், ஸ்மால் சின்னதாக ஒரு கோல்ஃப் இது மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க, கோல்ஃப் கோர்ட் மாதிரி. அதுலேயும் அவள் போய் இன்ட்ரெஸ்டாக விளாண்டுட்டே இருந்தா. வசுக்கு யூஸ்வலாகவே கலரிங்னால் ரொம்ப பிடிக்கும், கலரிங் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஏரியாவே சூப்பராக செட் பண்ணி அதுங்க அழகாக உட்காந்து பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஈவன் பெரியவங்களுக்கு கூட அந்த ஒர்க் கலரிங் ஷீட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, நம்மளும் கூட உட்காந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னங்க, சாப்பாடு தான். போனால் பேர்ட்ஸ் மாதிரியே டிசைன் பண்ண கேக்ஸு, ஐஸ்கிரீம்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. நியூ இயர்க்காக ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒயிட் அந்த ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வந்தோம். அதில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, விங்ஸ் எல்லாம் ஒயிட் சாக்லேட்டில் பண்ணி, ஐஸ்கிரீம் கீழே வந்து விப்பிங் க்ரீம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாலு வருஷம் கொஞ்சம் அதை உடைக்கிறோம் இதை உடைக்கிறோம் சொல்லி சாப்பிட்டு இருந்தோம். நெக்ஸ்டும் வந்து ஒரு பேர்ட் ஷோ தான். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அந்த ஃபுல் ஷோட லிங்க். அதை பாருங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஆன்லைங்க கூடலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கல முடிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு வசுவும் நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக போனோம். வசு வந்து சின்ன அந்த கூட ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு. ஸோ பயப்படலாம் இல்லை, அது பாட்டுக்கு ரொம்ப கூலாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்களே அழகாக செட் பண்ணி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கும் ரெடி பண்ணி வச்சாங்க. அது எவ்வளோ க்யூட்டாக திரும்பி பார்க்குறது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த ஒரு பெரிய ஆந்தைக்கிட்ட கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு போனேன். அது மோர் தென் 2 kg அந்த வெயிட்டு, செம்ம ஹெவியாக இருந்துச்சு, என்னால் பிடிக்கவே முடியல. நம்ம நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அப்பா எனக்கு பயங்கர பயமாக இருந்துச்சு. நான் தள்ளி வச்சே ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த ஆந்தையை தடவிலாம் கூட பார்க்கலான்னா பக்கத்தில் கூட போல, பரவாயில்ல வசு கொஞ்சம் தைரியமாக தான் அதெல்லாம் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப க்யூட்டான பென் குயின் கூட ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப எங்களை டச் பண்ணலாம் விடுவாங்களான்னு தெரியல. ஃபஸ்ட் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அவங்க நீங்கள் டச் பண்ணி பாருங்கள், அதோடய விங்ஸ் எவ்வளோ ஹார்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் தொட்டு பாருங்கள் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அது டச் பண்ணி பார்த்தா அது அமைதியாக பார்த்துட்டே இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு.
அதுக்கு அடுத்து ஒரு ஷோ தான். ஸோ அதோட ஃபுல் அந்த ஃபுல் ஷோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய வித நிறைய பேர்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்மளும் அதில் வந்து கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த வசு கையிலலாம் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்து அதில் பேர்டு வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹோல் டே வந்து பேர்டுக்கு ஃபீட் பண்ணுறது, அது கூட ஃபோட்டோ எடுக்கிறது, டச் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் நாங்கள். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்கிறது, இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ணுறதுன்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. Thank you for watching.